வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான எள்ளு போட்ட ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 3 துண்டு இஞ்சி 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் அமர்த்திடலாம். இந்த சூட்டிலே வந்து வதங்கினா போதும். காரணதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மிக்சி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிச்சிட்டு இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், அருமையான எள்ளு போட்ட ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.